இரண்டாயிரத்தி 32 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு பிரிஸ்பெயின் நகரை சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தேர்ந்தெடுத்திருப்பதை அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒலிம்பிக் போட்டிகள் மூன்றாவது முறையாக திரும்பி வந்துள்ளன. முன்னதாக 1956 ஆண்டு ஒலிம்பிக் மெல்பர்ன் நகரிலும் 2000 ஆண்டு ஒலிம்பிக் போட்டி சிட்னி நகரிலும் நடைபெற்றது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவினர் உலகின் மாபெரும் விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்துவதற்கான உயர் திறனும் தரமும் ஆஸ்திரேலியாவிடம் உள்ளது என்று கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆஸ்திரேலிய மக்களும் பிரிஸ்பெயினில் இடம்பெற்றுள்ள குயின்ஸ்லாந்து மாகாணமும் செயல்படும் என்று ஆஸ்திரேலிய ஒலிம்பிக் குழு தலைவர் ஜான் கோட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தெரிவு அறிவிக்கப்பட்ட தினம் ஆஸ்திரேலியாவுக்கு பெருமை சேர்க்கும் தினம் என்றும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்த போட்டிகளில் பங்கேற்கும் உலக வீரர் வீராங்கனைகளுக்கு அவர்களது வாழ்நாளில் எல்லாம் நினைவுகொள்ளும் அனுபவத்தை அளிக்க உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். When we're watching the opening ceremony and the sports in 2032, we will look back on this moment and remember it as the start of a journey where Queensland began to rise up, where the Sunshine State rose, and where